வேலனின் தாயார் தேவகியம்மாள் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 15 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. போலீசின் எந்த கேள்விக்கும் அவர் பதிலளிக்கவில்லை. சட்டத்தையும் போலீசையும் அவர் மதிக்கவில்லை. நரிகள் நாட்டாம செய்யிருந்த நாட்டில் மன்னிச்சுக்குங்க, காட்டுல எல்லா உயிருமே வேட்டையாடப்படும், இறகு கூட மிஞ்சாது. இங்கு வாழணும்னா கொல்லணும், கொல்லலைன்னா சாகணும். தேவகி அம்மாள் இன்று கோர்ட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார். இன்று அவரது தீர்ப்பு. இப்போதாவது அவர் வாய் திறந்தால் மட்டுமே கொலைக்கான மோட்டிவும் அதன் பின்னணியில் இருக்கும் பெரும் புள்ளிகளும் வெளிச்சத்துக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக கேமராமேன் ராசா மதியுடன் ஜனகர் தாஸ். அகிம்சா மூர்த்தியை அநியாயமா சுட்டு கொண்டாங்க. நம்ம நாடே தலை குனியும் செயல் அரங்கேறி உள்ளது. இளைஞர்கள் வழி தவறி கூலிக்கு கொலை செய்யும் நிலை வந்து விட்டது. தூக்குலதான் போடணும். அவனை தூக்குல போடலன்னா நானே கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். இவனுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் ஏன் போகணும்? கையும் கலமா பிடிச்சாச்சு, அதே துப்பாக்கி பிடிங்க அங்கே சுட்டு கொல்லாம. அடையாளத்தை காட்டு. இந்த ஒரு தழும்பு, அப்புறம்
இங்க ஒரு தனுங்க சார். என்ன குற்றம்? கொலை சார். என்ன சொல்ல? எங்க அம்மாவோட புடவையில என்ன தூக்கில் போடுங்க சார். மகனே என் தைரியம் நீ
திட்டமிட்டு அரசியல் கொலைங்கிறதால இவங்க மகனுக்கு கொடுத்த அதே தண்டனைய உடனே இருந்த இந்த அம்மாவுக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உங்க மௌனம் உங்களுக்கு எதிராக தான் கருதப்படும். தீர்ப்பை 2 மணி நேரத்துக்கு தள்ளி வைக்கிறேன். சுதந்திரத்துக்கு அப்புறம் சட்ட ஒரு பெண்ணை தூக்கில போட்டது கிடையாது. அரிதனும் அரிதான வழக்கில் தூக்கில தான் போடணும். இப்படி ஒரு சிக்கலால இந்தியாவோட முக்கியமான வழக்கா மாறிடுச்சு. அதனால ஜூரி முறையை பின்பற்றி இதோட தீர்ப்பை நான் எழுத போறேன். இது இன்னைக்கு வேணா புதுசா இருக்கலாம். 1952 வரைக்கும் நம்ம நாட்டில் நடைமுறையில் இருந்த சட்டம் தான் இது. கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையல் முடிஞ்சிருச்சு. தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையல் இனிமே தான் ஆரம்பம். இந்த ட்ரையலில் இவங்க தான் வக்கீல், இவங்க தான் ஜட்ஜ், ஏன் இவங்க தான் சட்டமே. இந்த 12 பேரும் உட்கார்ந்து விவாதிச்சு உண்மை எது பொய் எது மட்டுமல்ல, உண்மையை எந்த அளவுக்கு உண்மைன்னு உடைச்சு சொல்லணும், சரியாக கூட 100% சரியாக சொல்லணும். இந்த விவாதம் பெஸ்ட் ட்ரையலாக இருக்கணும். இவங்க 2 மணி நேரத்தில் முடிவு எடுக்கணும். 12 பேருடைய முடிவும் ஒன்றா இருக்கணும். சித்தார்த்தன் ஃபிலாசபர், குருகுலத்தில் படித்தவர். இவருடைய புத்தி கூர்மை கண்டு வியந்து குருகுலமே இவரை தத்தெடுத்து கொண்டது. உலகத்தில் உள்ள எல்லா தலைவரோட சுயசரிதையும் படித்தவர். சத்திய சோதனை தான் பெஸ்ட்ன்னு நம்புறவர். ஜெனரல் தீனதயாளன், இவரோட தலைமையில் தான் இந்தியா கார்கில் யுத்தத்தில் வெற்றி பெற்றது. நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ளவர், மிகுந்த கோவக்காரர், கைதிகளையும் ஏழைகளையும் வெறுப்பவர். மன்னிக்க முடியாத குற்றம்னு இவர் நினைக்கிறதே மன்னிக்கிறது தான். டாக்டர் பென்னிக்விக், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், நாடி நரம்பு புத்தி எல்லாத்துலேயும் நகைச்சுவை உணர்வு மிகுந்தவர். நாட்டில் இருக்க எல்லாரையும் இவர் கிண்டல் பண்ணுவார். இவர் இதுவரைக்கும் யாரும் கிண்டல் பண்ணதே இல்லை. அவ்வளோ கெத்து. ஜானவி, விமானி, 2 முறை நடக்கவிருந்த விமான விபத்தை தனது புத்தி சாதுரியத்தால் தடுத்து நிறுத்தியவள். நிதானமானவள், எதிராளியின் நிலையிலிருந்து எதிராளியை புரிந்து கொள்பவள். திருமாறன், ஐபிஎஸ், ஐஏஎஸ் பாஸ் பண்ணியும் ஐபிஎஸ்ஸை தேர்ந்தெடுத்தவர். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், இதுவரைக்கும் 99 என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரே ஒரு என்கவுண்டருக்காக இவரும், இவருக்கு விருது கொடுப்பதற்காக அரசாங்கமும் வெயிட்டிங். நாராயணி, மல்டி மில்லினியர், பங்கம் 16 போனாலும் அங்கே 6 நேரம் கிடைக்காது. 1 நிமிஷம் அவளையே 1 நொடி பசி பொறுக்க மாட்டாங்க. இதில் சோகம் என்னென்னா, இந்த அம்மா இந்த மீட்டிங்கு சாப்பிடாம வந்துட்டாங்க. மணிபாரதி, நாடக எழுத்தாளர் மற்றும் நடிகர், பயந்த சுபாவம் கொண்டவர். பெரிய பெரிய டைரக்டர்லாம் கூப்பிட்டும் சினிமாவில் நடிக்க மறுத்தவர். ரோஸ், ஐஏஎஸ், திருநெல்வேலி ஜில்லா, திருநங்கையாக பிறந்ததற்காக பெருமை கொள்பவர். மனிதர்களுக்கு சொந்தமான 30 உரிமைகளுக்காக போராடுபவர். தூயவன், தமிழ் பண்டிதர், சுற்றுலா பயணியாக இந்தியா வந்தவர். எல்லாரும் கில்ட்டி நாட் கில்ட்டின் தான் ஓட்டு போடுவாங்க, ஆனால் இவர் குற்றவாளி நிரபராதின் தான் ஓட்டு போடுவார். ஒரு உண்மையான தூயவன். கோபிகிருஷ்ணா, சைக்காட்ரிஸ்ட், இலக்கியத்தில் சைக்காலஜியை புகுத்தினவர். நமக்கெல்லாம் உதடுதானே வெறுக்காது, இவருக்கு உடம்பே வெறுக்காது. மனுஷன் அவ்வளோ நிதானம். நமோ நாராயணன், அறநிலைத்துறை ஆணையர், ஸ்லம் ஏரியாவை சேர்ந்தவர். எல்லா மந்திரங்களையும் கற்று தேர்ந்தவர். கட்டண வழிபாட்டு முறையை வெறுப்பவர். சின்மை, தன்னை பற்றி எப்பவுமே ரொம்ப உயர்வாக நினைக்கிற பொண்ணு. நம்ம இந்தியன் மிலிட்டரிக்கே ஃபயர் வாலிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 12 பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமை என்னன்னா, தன்னோட உயிரை பணைய வச்சோ இல்லை பறிச்சோ இந்த சமுதாயத்துக்கு சேவை செஞ்சிருக்காங்க.
அட்டென்ஷன் ப்ளீஸ். உங்களுக்கு தெரியும் நம்மளோட முடிவு தான் ஜட்ஜோட முடிவு, அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது. ஒவ்வொருத்தர் விருப்பப்படியே அவங்க கருத்தை முன்வைக்கலாம், எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆனால் கொடுத்த டைமுக்குள்ள முடிவு எடுக்கணும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோமா இல்ல ஓட் பண்ண போறோமா? முடிவு தான் எல்லாருக்கும் தெரியுமே, அப்புறம் எதுக்கு பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ஓட்டு போட்டே முடிவு எடுப்போம், அப்பதான் எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும். இல்ல சார், தெரிஞ்சதை சொன்னேன் சார். தெரிஞ்சதை சொல்லல, உனக்கு தேவையானதை சொல்லிருக்கேன். என்ன சிரிப்பு என்ன சார்? ஓகே, அப்ப ஓட் பண்ண ரெடியா? யா, গিলட்டிக்கு ஓட் பண்றவங்க ஓட் பண்ணலாம். யாராவது நாட் கில்ட்டிக்கு ஓட் பண்ண போறீங்களா? நாட் கில்ட்டி. என்னையா இது? பெரிய விஷயத்துக்குள்ள சின்ன பையனை உட்கார வச்சா இப்படித்தான். எல்லா இடத்துலயும் இப்படி ஒருத்தன் இருப்பான். ஒருத்தருங்கிறது வேற, ஒரு ஓட்டுங்கிறது வேற. ஒரு ஓட்டால ஆட்சியை பிடிச்சதும் உண்டு, ஒரு ஓட்டால ஆட்சியை கவுத்ததும் உண்டு. அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லைங்க, நமக்கு மெஜாரிட்டி தான் முக்கியம். பேசும்போது வேற்றுமையில் ஒற்றுமை, செய்யும் போது ஒற்றுமையில் வேற்றுமை. ரூல்ஸ் படிதான் நடக்கணும், முடிவு யுனானிமஸா தான் இருக்கணும் சார். ஏன் சார் ஈஸியாக கில்ட்டின்னு சொல்கிறத விட்டுட்டு ஏன் சார் கஷ்டப்பட்டு நாட் கில்ட்டின்னு சொல்கிறீங்க? ஸோ நாராயணா, நிஜமாவே நீ நம்புறியா அந்த அம்மா இன்னசென்ட்டுன்னு? எனக்கு தெரியல, நான் நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம். தெரியாமல் சொல்லிட்டாராம். அப்புறம் ஏன் நாட் கில்ட்டிக்கு ஓட் பண்ணீங்க? ஏன்னா 11 1 எதிரா. What do you mean? எதிரானா என்ன அர்த்தம்? அந்த அம்மாவை தண்டிக்கிறதுக்கு எதிராக இருக்கேன். நானும் கில்ட்டின்னு வோட் பண்ணியிருந்தா 12 அப்புறம் முடிவெடுத்தாச்சுன்னு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியிருப்போம். அப்படித்தானே ஜட்ஜி நம்மளை முடிவெடுக்க சொன்னாரு? அப்பா, ரொம்ப வேகமாக நடக்குது பார்க்குறீங்கல்ல, ரொம்ப வேகமாக. வேகமாக கோர்ட்டில் உட்காந்து முழு ட்ரையலையும் கேட்டிருக்கோம், 90 முழுசாக 3 இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இது வேகமாக? எல்லாரும் கை தூக்கிட்டா அவ்வளோதான், நம்ம கையை தூக்கிட்டா அந்த அம்மாவை தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த உலகத்திலே கிடையாது எப்பவுமே. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? நெவர் டூ திஸ். ஒரு வார்த்தையில ஒரு உயிர் போயிடும். ஆமா, ஒரு உயிர் போயிடும், போட்டுமே அவங்க ஏன் உயிரோட இருக்கணும்? உண்ணாவிரத்தில் உட்கார்ந்து இருக்கிற இன்னொரு அஹிம்சவாதியை சுட்டு கொல்றதுக்கா? ஒரு கொலையை மன்னிக்கிறது 2 சமம். ஏன் உங்களுக்கு தெரியாதா? தைரியமா சொல்றேன் சார், நான் பயப்படுறேன். சப்போஸ் நான் எடுக்கிற முடிவு நாளைக்கு தப்பாயிருச்சுன்னா? சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுன்னு நினைச்சினா வண்டி எப்படி ஓட்டுறது? சப்போஸ் ஷாக் அடிக்கு நினைச்சினா கரண்ட் எப்படி யூஸ் பண்றது? சப்போஸ் இந்த பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்து நினைச்சினா இங்க உட்காந்து பேசுறது எப்படி? சப்போஸ் சப்போஸ் நின்னா நீ எதையுமே செய்ய முடியாது, நீ தப்ப கூட பண்ண முடியாது. ஏன் நீ சப்போஸ் இல்லை வாழ்க்கை வாழல? நீ வாழல முடிவெடு. What a shot! ஷாக் மேல ஷாக்கா இருக்கு சார், நீங்க சாதனை மேல சாதனை பண்ணிட்டீங்க. நீங்க வாழ்ற காலத்துல நாங்களும் வாழ்றோங்கிறது எங்களுக்கே பெருமையா இருக்கு டாக்டர் பென்னி. என்ன ஆளாளுக்கு தூக்குறானுங்க, போட்டு அமுக்கிறதுக்கு தானா? ஆல் ரைட், ஃபைன், நம்ம மறுபடியும் வோட் பண்ணலாம். அப்பவும் நான் மட்டும்தான் நாட் கில்ட்டினா உங்க எல்லாரும் மாதிரி நானும் கில்ட்டினே வோட் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட விதி அதுவாகவே இருக்கட்டும். அட்லீஸ்ட் அவங்களுக்காக முயற்சி செஞ்சனாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது நல்லா இருக்கே, எல்லாரையும் போல கில்ட்டின்னு வோட் பண்ணுவீங்க, உங்க கை மட்டும் சுத்தோன்னு நம்புவீங்க, அப்படிதானே? ஆமா அப்படிதான். போதுமா, இந்த தடவை வோட்டை சீக்கிரட்டா தான் போடணும். மை ரிக்வெஸ்ட். ஏன்
தூக்கில் போடுறதுக்கு ஏன்னு கேட்கல, துண்டு பேப்பரில் எழுதுறதுக்கு ஏன்னு கேட்குறீங்க? ஏன்னா பேப்பர் எடுக்கணும், பேனா எடுக்கணும், அதை எழுதி பாட்டிலில் போடணும், அதை பாஸ் பண்ணணும், அந்த கொஞ்சம் நேரம் யோசிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸாக இருக்கும்ல. நமக்கெல்லாம் மெஜாரிட்டிக்கு ஓட்டு போடுற மென்டாலிட்டி தானே. சீக்கிரட்டோ ஒளிப்படையோ ரிசல்ட் எல்லாம் சேம் தானே. நோ ப்ராப்ளம், கோ அஹெட். விளையாட்டு ஆட்டத்துல வா, தோக்க போறா, ஜெயிக்க போறா. பெட்டா? பெட்டு. பெட்டு கட்டு. ஆட்டத்துல ஜெயிச்சிட்டாங்க, எடு பெட்ட. ஆட்டத்துல அவ ஜெயிச்சிட்டா, ஆனா வாழ்க்கையில அவ தோக்க போறா. தூக்கு தண்டனை தான் அவளுக்கு. பெட்டா? பெட்டு. 1000 ரூபாய் பெட்டு. 1000 ரூபாய் பெட்டு. சார், எதுக்கு சார் காப்பி அடிக்கிறீங்க? எலெக்ஷன் ரூல் அதெல்லாம் அலோ பண்ணது தெரியுமா? அட, நான் காப்பி அடிக்கலமா, உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன் உனக்கு நீயே எகென்ஸ்டா இருக்கற? சார் சாரி சார், இந்தாங்க காப்பி அடிச்சுக்கங்க. இப்போ எலெக்ஷன் ரூல் அலோ பண்ணிருச்சா? என்ன சார், நமக்குள்ள என்ன இருக்கு சார்? ஆல்ரெடி நான் காப்பி அடிச்சாச்சுமா. ஏன் சார் அழுறீங்க? அடலமா, ஆனந்தம். என் லைஃப்ல இது வரைக்கும் நான் ஓட்டே போட்டதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 6 தடவை என் ஓட்டை யாரோ போட்டுறாங்க. 6 தடவையா? 6 தடவை இல்லம்மா, 30 வருஷமா என்ன ஓட்டு போடவே விடல. நான் இந்தியன் சிட்டிசனே இல்ல. இன்னைக்கு நான் ஓட்டு போட்டுட்டேன். I am Indian citizen. என்னை சிட்டிசன் ஆக்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரம், வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. போடுங்க சார், போடுங்க சார். இந்தாங்க, அங்க கொடுங்க. ஒன்னு கில்டி, 2 கில்டி, 3 கில்டி, 4 கில்டி, 5 கில்டி, 6 கில்டி, 7 கில்டி, 8 கில்டி, 9 கில்டி, 10 கில்டி. 1 நாட் கில்டி. 1 இல்ல சார், 2. அங்க எப்பப்பா போன நீ? சரி இறங்கி வா. பத்து கில்டி, 2 நாட் கில்டி. அப்படி இருக்க சான்ஸ் இல்லையே. கொடுங்க, நான் செக் பண்றேன். அவசியம் இல்ல, நான் தான் நாட் கில்டின்னு ஓட் பண்ணேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கில்டின்னு, இப்ப நாட் கில்டிங்கிற இவரு. இந்த மனுஷன் நீங்க நம்புறீங்களான்னு கேட்டதுக்கு தெரியலன்னாரு. நாட் கில்டின்னு ஓட் பண்ணதுக்கு அப்புறமும் அதுலயும் ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மைய கொடியாக்கி உயர்ந்த கம்பத்துல ஏத்தி நீங்க யாராவது சல்யூட் பண்ண மாட்டீங்களான்னு வெயிட் பண்ணாரு. நான் தெரிஞ்சுதான் ஓட் பண்ணேன். அதோட உன்னதத்துக்கு ஃபர்ஸ்ட் சல்யூட். அவரோட முடிவுக்கு அவரே பொறுப்பேத்துக்கிட்டாரு. அதுதான் கரெக்ட்னு எனக்கும் தோணுச்சு. அதனாலதான் நானும் நாட் கில்டின்னு ஓட் பண்ணேன். எங்க 10 பேருக்கு தோணாதது ஒன்னும் உனக்கு தோணுச்சு. ஆமா சார், இந்த விஷயத்துல உங்க எல்லாரையும் விட பெட்டரா தான் நான் யோசிச்சேன். நீங்க எதுக்கு சார் கவலைப்படுறீங்க? நீங்க 10 பேர் இருக்கீங்க, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். நாங்க தான் சார் கவலைப்படணும். இருந்தாலும் நான் கவலைப்படுறேன், ரொம்ப கவலைப்படுறேம்மா. இவங்க கவலைப்படுறத பார்த்தா நம்மள கவரைக்கிடமாக்கிடுவாங்க போல் இருக்கே.
ஒரு பொண்ணோட ட்ரிக்ஸ் இந்த கேஸ திசை திருப்ப பாக்குது. உனக்கு அவரை பிடிச்சதுன்னா இம்ப்ரெஸ் பண்ணு, ஏன் ப்ரப்போஸ் கூட பண்ணு, ஆனா வெளியில பண்ணு. மயக்கத்துல ஓட்ட மாத்த கூடாது. வெல்டன் அழகான ஒரு பொண்ணை உன் பக்கத்துல எடுத்துக்கிட்ட. முதல்ல சொன்ன ஒரு உயிரை எப்படி காப்பாத்துறதுன்னு, இப்ப சொல்லிக்கொடு ஒரு உயிரை எப்படி உருவாக்குறதுன்னு. கேட்டோ பார்த்தோ நாங்களும் கத்துக்குவோம்ல. இன்னொருத்தருக்காக பேசும்போது முதல்ல அவமானப்பட தயாரா இருக்கணும். சார், கௌரவமானவங்க மற்றவங்களை இழிவுபடுத்த மாட்டாங்க. சரி, நான் டாபிக்கு வரேன். டாபிக் இருக்கட்டும், பாயிண்ட்க்கு வாங்க. என் பாயிண்ட் என்னன்னா, அந்த அம்மா அவங்க வாழ்க்கையை முழுசா தொலைச்சிருக்காங்க. 6 வயசுலயே கூலி வேலைக்கு போயிருக்காங்க. 10 வயசுல கல்யாணமாகி 12 வயசுல தாயாகி 13 வயசுல விதவை ஆயிட்டாங்க. 13 வயசுங்கிறது விளையாடுற பருவம். வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனா விதி அவங்கள அதோட விடல. பங்கு பிரிக்கிறோம்னு சொல்லி குடியிருக்கிற வீட்டையும் அடிச்சிட்டாங்க. வீட்டை பறி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, வாழ்றதுக்கு வழி இல்லாம நகரத்துக்கு வந்தாங்க கை குழந்தையோட. அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக 20 வருஷம் காங்கிரீட் தூக்கினாங்க. துயரமான இந்த 45 வருஷத்துல எந்த தவறு அவங்க செஞ்சதே இல்லை. நேர்மை தான் அவங்களோட சுவாசம். நான் அவங்கள நம்புறேன். நீங்க நம்புங்க. எங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறது எதுக்கு ட்ரை பண்றீங்க? அவங்கள பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கை பூரா அவங்களோட நான் இருந்திருக்கேன். அவங்களையும் அவங்க வார்த்தையும் நம்பவே முடியாது. அவங்களாம் பிறவிலேயே பொய் பேசுறவங்க தான். வடிகட்டின முட்டால் தான் சார் நீங்க சொல்றதெல்லாம் நம்புவான். அப்ப பணக்காரங்களுக்குலாம் இனிஷியல் என்ன? ட்ரூத்தா? எல்லாமே ரெக்கார்டு தான். வேணா ஜெயில போய் பாருங்க. 90% ஏழைங்க தான். தப்பா சொல்றீங்க சார். ஜெயில இருக்கிற 100 பேருமே ஏழைங்க தான். ஏன் சார் பணக்கார தப்பிச்சிருவான், ஏழ மாட்டிக்குவான், இதுதான் சட்டம். உங்க சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு ஜெயிலு தூக்கு எல்லாமே இல்லாதவனுக்கு தான். எல்லா தண்டனையும் ஏழைங்களுக்கு தான் சார். அரிசி டிவி ஏன் தங்கம் கூட இலவசமா கிடைச்சிடும். ஆனா நியாயம் பணம் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். நான் என் ஓட்டை சேஞ்ச் பண்றேன். நாட் கில்டி. ஏன் அந்த வக்கீல்? அந்த வக்கீலுக்கு என்ன? மொத்த ட்ரையல்லையும் அந்த வக்கீல் ஒரே ஒரு தடவை தான் அப்செக்ஷன் சொன்னாரு. பண்ணல. அந்த அம்மாவுக்காக அந்த வக்கீல் வாதாடவே இல்ல. கரெக்ட் தான். வாதாடுறதுக்கு அங்க எந்த பாயிண்டும் இல்ல. அதான், ஏன் எந்த பாயிண்டும் இல்ல? ஏன்னா அந்த அம்மாட்ட பணம் இல்ல. அந்த வக்கீலுக்கு தோக்க போறோன்ற டென்ஷனும் கிடையாது. அந்த அம்மா சாக போகுதுன்ற வருத்தமும் கிடையாது. வீக்கா இருக்க உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு தானே எல்லாமே. அட்லீஸ்ட் வீக்கா இருக்கவனாவது சப்போர்ட் பண்ணும்ல. நான் சப்போர்ட் பண்றேன். அந்த அம்மா நாட் கில்ட்டி. மீ டூ. நானும் சப்போர்ட் பண்றேன். அந்த அம்மா நாட் கில்ட்டி.
ஒருத்தர் மாறினதுக்கே டேபிள் மேல ஏற விட்டாங்க. இப்ப ரெண்டு பேரா? இன்னைக்கு மிலிட்டரி பேரடி தாண்டி. ஐயோ நாராயணா. அட அவன ஏமா கூப்பிடுற? அந்த ஆள் இல்ல சார், சாமி. ஓ, அங்கூர் நாராயணன் இருக்கானா? ஆமா. இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஆளு கால அவங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறீங்க. இந்த புள்ள என்னன்னா அவரை பிடிக்குதுன்னு ஓட்ட மாத்துது, இவர் என்னன்னா லாயரை பிடிக்கலன்னு ஓட்ட மாத்துறாரு. இவர் வந்து உக்காரியா? ஐயோ நாராயணா, உங்களுக்கு எல்லாம் கதை தான் பிடிக்குது இல்ல? அவர் இன்னமும் கதை சொல்லுவாரா? நீங்களாம் உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருப்பீங்களா? நானும் ஒரு கதை சொல்றேன், ஆனா நடந்த கதை இல்ல, நடக்க போற கதை. ஹலோ, வாங்க இங்க. நானா? வாங்க சார். சார் அது வீல் சேர் சார். இதுவும் சேர் ஐயா, உட்காரு. இப்ப ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்றோம். கண்ணை மூடி நான் சொல்றதை இமேஜின் பண்ணுங்க. அது எனக்கு ஈஸியா வரும் சார். நீங்க வீட்டுக்கு லேட்டா போறீங்க. வழக்கமா நான் வீட்டுக்கு லேட்டா தான் சார் போவேன். நீங்க வீட்டு வாசல்ல வண்டி நிறுத்திட்டு பாக்குறீங்க, விளக்கெல்லாம் அணைச்சிருக்கு. பவர் கட்டு நினைச்சு திரும்பி பாக்குறீங்க, தூரத்துல எல்லா விளக்கும் எரியுது. ஓகே. எப்பவுமே நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விளக்கெல்லாம் அணைப்பாங்க. வழக்கத்துக்கு மாறா இருக்கேன்னு நினைச்சு படிக்கட்டு ஏறி போய் பெல் அடிக்கிறீங்க, ஒர்க் ஆகல. உங்களுக்கு தப்பா படுது. கதவை தட்டுறீங்க, உள்ள இருந்து எந்த பதிலும் வரல. ஒய் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, டெட் சைலன்ஸ். அப்புறம் ஒரே டென்ஷன் ஆகி கதவை உதவுதன்னு உதைக்கிறீங்க, அதே டெட் சைலன்ஸ். அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது உங்ககிட்ட இன்னொரு கீ இருக்குன்னு. கீயை எடுக்கிறீங்க, டோரை ஓபன் பண்றீங்க. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. செல்போன் லைட்டை ஆன் பண்ணி பாக்குறீங்க, உங்க வைஃபையும் குழந்தையும் கைத்துல கட்டி போட்டிருக்காங்க. மின்னல் வேகத்துல பின்னாடி ஒரு அடி உழுவுது. அரை மயக்கத்துல கீழே விழுந்து கிடக்குற உங்க கண்ணு முன்னாடியே உங்க வைஃபையும் குழந்தையும் கத்தி எடுத்து கழுத்துல வச்சு அழுகுறாங்க. பணத்துக்காகவும் நகைக்காகவும் இப்ப சொல்லுங்க, கில்ட்டியா நாட் கில்ட்டியா? நல்லவன், உண்மையை சொல்லிட்டான். நோட் பண்ணிக்கங்க, கில்ட்டி. சார் தண்ணி வேணுமா? சாரி, 2 minutes. அவர் எல்லார் மைண்டையும் அரெஸ்ட் பண்றாரு. ரைட்டர்ல அதான் கொஞ்சம் பர்சனலாக யோசிச்சு ஜாஸ்தி டென்ஷன் ஆயிட்டேன். கதை சொல்லியே காலி பண்ணிட்டீங்க சார். யூ ஆர் வெரி ஸ்மார்ட். ஆனால் அந்த ட்ரிக் பேக்லாம் எனக்கு தெரியாது சார். இப்போவும் நான் சொல்கிறேன், என் ஓட்டு நாட் கில்ட்டி. எதுக்கு சார் என்ன பார்த்து சிரிச்சிங்க? சார் ஒரு நிமிஷம், நான் வேற வெயிட் பண்ணுங்க. அடிக்கடி என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? ஒன்னா சுத்தி இருக்கமா இல்ல ஒன்னா உட்காந்து குடிச்சிருக்கமா? நான் ஜோக் அடிச்சனா?
நான் ஜோக்கரா? நாட் லைக் தட். வந்து உட்கார்ந்ததுல இருந்து பாக்குற சிரிச்சுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் சிரிக்கிறீங்க, எங்க பார்த்தாலும் சிரிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் தமாஷ் தான்ல? படிச்சவனுக்கு வேலை இல்லைன்னா சிரிக்கிறீங்க, 10,000 பேருக்கு வேலை போனா சிரிக்கிறீங்க, கொலை நடந்தா சிரிக்கிறீங்க, குண்டு வெடிச்சா சிரிக்கிறீங்க, பள்ளிக்கூடத்தை தனியார் நடத்தினா சிரிக்கிறீங்க, வைன் ஷாப்பை அரசாங்கம் எடுத்து நடத்தினாலும் சிரிக்கிறீங்க. ஒரு இனமே அழிஞ்சு அகதியா செத்து போனாங்க, அன்னைக்கும் சிரிச்சிங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு சிரிச்சே உங்க முகமெல்லாம் நீளமா போச்சு. நீங்க எல்லாம் எதுக்கு சிரிக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் சீரியஸா இருக்க பயமா இருக்கு, அதனாலதான். சத்தியம் பண்ணி சொல்றேங்க, நீங்க சிரிக்கிறது எங்களை கேவலப்படுத்துறது இல்ல, உங்களையே கேவலப்படுத்துற மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் சிரிங்க சார், சிரிங்க சார். சார், கில்ட்டி கில்ட்டி கில்ட்டிங்கிறீங்களே, எதை வச்சு சொல்றீங்க? போலீஸ் எழுதின எஃப்ஐஆர் விடுங்க, லாயர் சொன்ன பாயிண்ட் விடுங்க, மீடியா சொன்ன ஸ்டோரி விடுங்க சார். நீங்க சொல்லுங்க சார், ஒன் ப்ரூஃப், உங்க ஓன் ப்ரூஃப் கில்ட்டின்னு. அது வரைக்கும் உங்க ஓட்டு அடுத்த ஓட்டு தான் சார். கள்ள ஓட்டு. ஐ லைக் யூ. அது ஓமடிவா இருக்கணும்னு அவர் சொன்னாரு, அதே பாயிண்ட்க்கு தான் நான் வரேன். ஆனா பாசிட்டிவா சொல்றேன், எங்க அம்மா அப்பாக்கு 4 பசங்களுக்கு அப்புறம் 5வதா நான் கருத்தரிச்சேன். எங்க அப்பா பொண்ணு தான் வேணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரு. எங்க அம்மாவும் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டாங்க. நான் பிறந்ததும் பையன்னு தெரிஞ்சதும் ஏமாந்துட்டாங்க. 12 வயசுல பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அவங்களால ஜீரணிக்க முடியல. என்ன அவங்க அவமானமா பார்த்தாங்க. நாங்க ஒண்ணு பெக்கல, தத்தெடுத்தோம் சொல்லி வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அதே ராத்திரியே வெடியறதுக்குள்ள செத்துடணும்னு முடிவு பண்ண துணிச்செல்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறின. குதிக்கிறதுக்கு பயமா இருந்துச்சு, சாகிறதுக்கு இல்ல. வழக்கம் போல பைத்தியம் நினைச்சிட்டாங்க. ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட என்னை காமிச்சு கேட்டுச்சு, அது என்ன பைத்தியமானு. அவங்க அம்மா சொன்னாங்க, இல்ல அவங்க தாங்க முடியாத வேதனையில் இருக்காங்க, அதான் அப்படி நடந்துக்கிறாங்க. அவங்க தான் என்னை பொண்ணா பார்த்தாங்க, பொண்ணாவே பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க, கலெக்டர் ஆக்குனாங்க. சொல்லி முடிச்சிட்டியா? இல்லை சார், இன்னும் இருக்கு. அன்னைக்கு ஒரு தாய் ஒரு மகளை க்ளோஸா பார்த்தாங்க. இன்னைக்கு அந்த மக ஒரு தாயை க்ளோஸா பார்க்கணும்ல. நோட் பண்ணிக்கங்க சார், அந்த அம்மா Not guilty. நீங்க தான் கில்டி. ஆரம்பிங்க. முதல்ல நானு, அப்புறம் அவரு, இப்ப இவங்களா? எல்லாரையும் ஒண்ணும் இல்லைன்னு ஆக்குறதுலதான் நீங்க நம்பர் ஒன். ஒரு துறையில ஜெயிச்சுட்டு எல்லா துறையில ஜெயிச்சுட்டதான் நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் நீங்க எல்லா குழுவுக்கும் தலைமை தாங்கினீங்களா? இப்படிதான் நீங்க ஆர்மியில சேர்ந்து ஆபீசர் ஆனீங்களா? இப்படித்தான் வார்லயும் வின் பண்ணீங்களா? சார், எதையும் நம்ம பர்சனலா எடுத்துக்க கூடாது. யாரையும்
நம்ம பர்சனலா தொடவும் கூடாது. பத்ரம் சார், டேக் கேர். எனக்கு கோபம் கோபமா வருது சார். வை திஸ் கொலவெறி? அங்க ஒருத்தர் என்ன கொண்டுட்டு இருக்கா சார், அந்த பூனைக்கண்ணி. ஓ, மேனகாவா? அந்த காவாவே தான். ஒன்னேமா, ரெண்டாவது மர்டர்? ஆமா சார், பேக் உள்ள இருந்து அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து அப்பப்ப என்ன பார்த்து பார்த்தே குடிக்கிறா சார். சார், நான் பசியே பொறுக்க மாட்டேன் சார். இன்னைக்குன்னு பார்த்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துட்டேன் சார். சார், நான் ஒரு தடவை சாப்பிடலன்னா 100 தடவை சாப்பிடாத மாதிரி சார். பஞ்சு டைலாக் எல்லாரும் பேசுங்க, அதை பஞ்சராக்காம பேசுங்க. நமக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்குமே கிடைக்க கூடாது சார். இதுல என்னையாமா சேர்க்கற? பொதுவா சொன்னேன் சார். நல்ல எண்ணம், இதை 4 பேருக்கு சொல்லி கொடு, நாடு உருப்பட்டுரும். 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா எதுவுமே தப்பில்ல சார், இதுவும் தப்பில்ல. தப்பு பண்றவங்க எல்லாருமே தத்துவம் தாண்டா பேசுறாங்க. என்னோட வாக்க மாத்திக்கிறேன், அந்த அம்மா குற்றவாளி இல்ல. என்ன எதற்கும் அஞ்சுகிறேன். மதத்தை கை கொண்மின் பாடுபடல் வேண்டாம். ஊனுடலை உறுத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும். உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். இங்க எல்லாரும் நீங்க தமிழ் பேசுறதுக்காக கையை தட்டினாங்க. ஆனா நீர் தமிழை இங்கிலீஷ் கலக்காம பேசினீர்பார், அதுக்காக கையை தட்டினேன். இங்க தமிழே தமிழேன்னு சொல்றவன்லாம் தமிழால வாழ்ந்துட்டு இருக்கான், ஆனா எவனுமே தமிழை வாழ வைக்கல. நீர் ஒரு வெள்ளைக்காரன், தமிழை வாழ வச்சிட்டீர். நீர் ஒரு வெள்ளை தமிழன். இனிமே யாராவது பச்சை தமிழன்னு கைய தூக்குனீங்க. நான் பொதுவா தாங்க சொன்னேன். Guilty. Not guilty. Guilty. 6. Not guilty. 6. 6. 6. Equal strength. கொலைக்கு நான் உடந்த என்னை தூக்கில் போடுங்க.
அதர் ஒன் ப்ரூஃப். இது போதுமா இல்லை வேணுமா? இது பிரேக் இல்லை, எண்ட். See you guys. Sir, please. Sir, please, please, please. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் அதுக்கெல்லாம் ஆள் நான் கிடையாது. இவ்வளவு பேர் சொல்லியும் நீ கேட்கல, நான் எவ்வளவோ சொல்லியும் நீ கேட்கல. இப்போ அந்த அம்மாவே குத்தத்தை ஒத்துக்கிட்டாங்க. இனிமே நீ யார் சொன்னா நம்புவ? யார் சொன்னாலும் நம்புவேன். உண்மைய சொன்னா நீ தேஞ்ச ரெக்கார்டு சொன்னதே திருப்பி 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 ஐ எம் நாட் ஃபார் இட். தெரியாம தள்ளல, தெரிஞ்சுதான் தள்ளன. ஐ அம் பேக். ஒரு சின்ன பிளாஷ்பேக், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கொன்னிருப்பாங்க. எங்க அம்மா தான் என்ன காப்பாத்தினாங்க டாக்டர் கிட்ட இருந்து. டாக்டர் சொன்னாரா இந்த குழந்தைக்கு ஆட்டில் ஓட்ட பிறந்தாலும் செத்து போயிடும் வாழாதுன்னு. ஆனா எங்க அம்மா டாக்டர் சொன்னதை நம்பல, கடவுளைத்தான் டாக்டரா நம்பினாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுவும் நோயோட. உயிர் தான் முக்கியம், கெட்டியா புடிச்சுக்கணும். நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன். தினம் இன்ஜெக்ஷன் போடுறேன், 3 வேளை மாத்திரை சாப்பிட்றேன், பாதி கிணறு தாண்டிட்டேன், மீதி கிணறையும் தாண்டிடுவேன். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், ஆனாலும் 1000 பேருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திருக்கிறேன். ஏன், இந்தியாவிலேயே பெஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பென்னி. நீங்க எல்லாம் லைஃப்ல சாதனை பண்ணுவங்க, என் லைஃபே ஒரு சாதனை, அதனாலதான் நான் இங்க நிக்கிறேன். உண்மைங்கிறது என்ன சார், நம்பிக்கை தானே? நான் நம்புறேன் அந்த அம்மாவை. ஐ எம் நாட் கில்ட்டி. எல்லாருக்கும் சொல்றேன், என் ஓட்டை நான் சேஞ்ச் பண்றேன். தம்பி சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Good.
வேலனுக்கும் ஒரே கேஸ் தான். அதனால இம்மிடியட்டா வேலனை சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்க. சேஃப்டியோட அஸ்திவாரமே ரிஸ்க் தான். போயிடுங்க. எதுக்காக வேர்டிக்ட ஜூரிஸ் கிட்ட ஒப்படைச்சேங்கிறத ஜூரிஸ் இப்ப நிரூபிக்க போறாங்க. அதுக்காக வேலனோட கேஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துதான் ஆகணும். I will answer to everything. It is my responsibility. துணியை ஈரமாக்கி வயித்த கட்டுறியா? பசிய கட்ட முடியாது சார். எப்படி சார் கட்டுப்பிடிச்சீங்க? எனக்கு மட்டுமா, எல்லாருக்குமே தெரியும். ஐயோ, எப்படித்தான் உண்ணாவிரதம் இருக்காங்களோ. சாப்பிட்டுட்டுதான், சாப்பிட்ட கேப்பில் தான் எல்லா உண்ணாவிரத மேடைக்கும் பின்னாலேயே ஒரு மொபைல் ஹோட்டல் இருக்கும். ஆளுங்கட்சி மாதிரி பேசினேன், ஆப்போசிட் கட்சி மாதிரி கிளம்பிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸே என்னோட யூனிஃபார்ம் தான். இன்னும் 1 hour அப்புறம் நான் இந்த யூனிஃபார்மோட டியூட்டியில் இருந்தாகணும். இன்டிமேஷன் வந்தாச்சு, நான் என் யூனிஃபார்மில் இருக்க நீங்கள் நான் அனுமதிக்கணும். இந்த ட்ரெஸ் என் உடம்புல இருந்துச்சுன்னா அடுத்து உங்கள் உயிர் என் கையில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அந்த 1 hour இந்த ஃப்ளைட் ஓட்டு. ஓ, இவங்க தான் ஹவுஸ் கீப்பிங்கா? நல்லா கிளீன் பண்ண சொல்லு, கும்பல் ஜாஸ்தியே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஓ, மூஞ்சி வாடிக்குள்ளே விட்டுட்டியா நாராயணா? சாரி 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 சார், உங்களை எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டேன். பட் எனக்கு வயிறு வலிக்காது. உனக்கு வலிக்காது சார். சமீபத்தில் ஒரு மேகசின்ல படிச்சேன், வைட்டமின் ஏ நிறைய இருக்கான் பழைய கஞ்சியில. ஏன் மட்டும்தான் இருக்கா இல்ல இஜெட் வரைக்கும் இருக்கா? ரொம்ப நாளா நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு இந்த கஞ்சி எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா சார்? இந்த கஞ்சி குடிக்கிறதுல ஒரு சமத்துவம் இருக்கு பாருங்க. வயிறு நிறைஞ்சிருச்சு, சாக்ரட்டிஸ் ஆகிட்டீங்க, தத்துவம் பேசுறீங்க. இங்க பாரு, மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டா தான் சமத்துவம். பள்ளத்தை வெட்டி மேட்டில் போட்டா அது படுகொலை. இருக்கிறவன் கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல, இல்லாதவங்கிட்ட புடுங்காதீங்க. நாட்டில் பணக்காரனும் அரசியல்வாதியும் தான் ஏழைங்க கஞ்சியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. நீயும் போய் வீடு வீடாக கஞ்சி வாங்கி கூடி, நாடே கஞ்சிக்கு அலையிட்டோம். ஐயோ சார், சார் என்ன சார், அந்த பணத்தை அந்த பொண்ணு எடுக்காம போற சார். அதனாலதான் உங்க ஏழைங்க. வேலனோட கேஸ் வந்துருச்சு, இனிமே பிரளயம் தான்.
ஒரு நிமிஷம் கூட வாங்க. என்னடா நடக்குதுங்க? போட்டோ தானா? அது இருக்கிறது உண்மையாயிடுமா? அந்த ரெண்டு துப்பாக்கி உண்மையா? கோபி, ஆர் யூ ஆல் ரைட்? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்ல? என்ன பழக்கம் இது? இங்க யாரும் தனிந்த பேர் கிடையாது. 12 பேர் ஒண்ணுதான். எதுவா இருந்தாலும் பொதுவா தான் பேசணும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சார். உள்ள என்ன தனியா பேசுறீங்களோ அதை இங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த அசாசினேஷனோட திட்டத்தை யாருமே முழுசா புரிஞ்சுக்கல. இப்படி ஒரு பொலிட்டிக்கல் மர்டரை செய்யறவன் எப்படி மாட்டுவான்? தப்பிக்கவே முடியாத இடத்துல இருந்து ஏன் சுடணும்? சுட்ட இடத்துலயே ஏன் பிடிபடணும்? இது எல்லாமே எவிடன்ஸா அவன் கிரியேட் பண்ணது. அவன் யாரு? தி ரியல் கில்லர். தொழில் ஒருத்தருக்கு ரெண்டு புல்லட் யூஸ் பண்ண மாட்டான். A perfect killer. அவன் முகத்தை வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியாது, அவனோட செயலை வச்சுதான் அவனை கண்டுபிடிக்க முடியும். அரசியலும் ஊழலும் கைகோர்த்து கொண்டதால எல்லா துறையிலும் ஊழல் தீ பரவியது. நேர்மையும் திறமையும் பின்தங்கி போனதால தேசிய ஊழலை எதிர்த்து தமிழகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார் சுவாமிநாதன். அறப்போராட்டத்தை முளையிலே கிள்ளி எறிய ஊழல் தலைமைக்கு தேவைப்பட்டது a top class killer. வைரங்களை ஆறுபதற்கு வைரங்களே வேண்டும், வஞ்சகத்தை தொலைப்பதற்கு வஞ்சகமே போதும். இவன் பேரை கேட்டு இடிகள் பாடும் பாட்டு, இவன் சொல்லும் போது காலம் நேரம் மாறும், இவன் ராவில் அடிக்கும் வெயிலே. உடல் மாற்றியே தலை மாற்றுவான். Kill, 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 kill
பாது கற்றை பஞ்சோடு முற்றும் கோபத்தில் முன்னேறு. நதிவாலையும் இடங்காலைதான் கரையறியும் மேம்பாலத்துக்கு அடியில் உண்ணாவிரதம் இருக்க முடிவானதும் கில்லர் ஃப்ளைஓவரையே ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்தான். டார்கெட் பண்ணுறதுக்காக எதிரில் இருக்கிற கட்டி முடிக்காத பில்டிங்கை தேர்ந்தெடுத்தான், அதோட ஹைட்டுக்காகவும் அதோட ஆங்கிளுக்காகவும். அன்னைக்கு தான் வேலனுக்கு அந்த பில்டிங்கோட கார்பெண்டர் கான்ட்ராக்ட் சைன் ஆச்சு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக வேலன் தன்னோட அம்மாவை அந்த பில்டிங்க்கு கூட்டிகிட்டு வந்து சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தான். அதான் நேரங்கிறது, ஜா நேரம்னா முளம் சுரங்குற வாழ்க்கை தான் அவங்களுக்கு. தாம் புள்ள வசந்த இடத்துக்கு வந்துட்டான்னு அந்த அம்மா அளவில்லா சந்தோஷத்தில் இருந்தாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியாது தலைக்கு மேலே ஆபத்து இருந்தது. சொல்றது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டமானது அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறது தான். ஏன்னா எதிரிலேயே எம்பசி இருந்துச்சு. அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வந்து சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு அவனுக்கு ஒரு வழி தேவைப்பட்டுச்சு. கில்லர் வேலனுக்கு ரூட் போட்டான். ஒரு கெட்ட வார்த்தை போதும் நல்லவனை கெட்டவன் ஆக்குறதுக்கு. ஒரு வார்த்தையில வேலனை வலையில உழைச்சு. கில்லர் கூட்டத்தோட கூட்டமா தப்பிச்சான். நீ சொல்றத பார்த்தா நீதான் அந்த கொலையை செஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல சார், இங்க இருக்கிற எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். அதுதான் கொலைகாரனோட பலமே. ஒவ்வொரு கொலைக்கும் ஒவ்வொரு உருவத்தை அவனே கிரியேட் பண்ணிடுவான். நிஜத்திலையும் சரி கற்பனையிலையும் சரி, அவன் உருவம் நம்ம யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்தை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்ப ஜானவி என்ன உருவப்படுத்திக்கிட்ட மாதிரிதான் அன்னைக்கு போலீஸும் வேலனை கொலகாரனா உருவகப்படுத்திட்டாங்க. எந்த துப்பாக்கியை வச்சு வேலனை கொலகாரன் ப்ரூவ் பண்ணீங்களோ, இப்ப அதே துப்பாக்கியை வச்சு வேலனை நிரபராதின்னு நான் ப்ரூவ் பண்றேன். மிலிட்டரிக்காரர்கிட்ட துப்பாக்கி கொடுக்குற எல்லாரையும் சுட்டு தள்ளனா?
சொல்லுங்க சார், என்ன சொல்லுங்க. Come on sir, you're a military man, shoot me. I said shoot me. யாரு சுட்டாலும் தோட்டா வெளியே வராது சார். இந்த துப்பாக்கி சுடாது. ஏன்னா சுட்ட தோட்டா வேற, துப்பாக்கி வேற, சுட்ட ஆளே வேற. இதெல்லார்கிட்டையும் பாஸ் பண்ணுங்க. Sister, she's avoiding me wantedly. Whatever. 9, 10, 11. Ayyo, I'm so sorry. Ungalku na kudukave illaya. Indanga. Ungalku kuduthala onna da, kuduklenaalum onna da. Velaiye seiyama sambala vaanguvinga? Inga sambalame illiye. Enna vela seivinga? Relax. உங்க துறைக்கு பதிலா வேற ஏதாவது துறையில இருந்து சூஸ் பண்ணிருக்கணும். இல்ல இதே துறையில வேற யாராவது சூஸ் பண்ணிருக்கணும். See, என்ன விட உங்களுக்கு தான் தெரியும் உங்களை பத்தி. So think. ஃபைல் மறந்ததுக்கு I'm very sorry. நான் இனிமே தான் ஹெல்ப்பே பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்கு இன்னொரு ஓட்டு வேணும். I need my tab now. Get it? Sir, I'm Chinmayi. Need to discuss an important matter. Please pick up my call. I'm also one of the jury among the 12 juries in Devigemmal verdict. The statement given by you confirmed that Velan was a criminal. Please tell me whether Devigemmal is an accused or innocent. We need your immediate answer in this regard. Thank you. Okay. This is it. நான் தியாகு, சூப்பரின்டெண்ட் ஆஃப் போலீஸ். கைதேர்ந்த குற்றவாளிகள் ஒரு முக்கியமான ஆளை கொலை பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல டைம் எடுத்து திட்டம் தீட்டுறாங்க. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸான எங்களுக்கு கொடுக்குற டைம் வெறும் 24 மணி நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் டிலே ஆனா கூட மீடியா மைக்கு நிட்டுவாங்க. மினிஸ்டர் வீட்டுல இருந்து போனுக்கு மேல போன் வரும். ஜனங்க மறியல் போராட்டம்னு கலவரத்துல இறங்கிடுவாங்க. அந்த பிரஷர்ல எங்க டிபார்ட்மெண்ட் எப்படியாவது யாரையாவது கை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகுது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் நாங்க சந்தேகப்படுறதுக்கு ஏதுவா யாராவது ஒரு அப்பாவி எங்ககிட்ட வந்து மாட்டிக்கிறான். ஆனா அப்ப கூட வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து மாறாம அவன் சொல்ற வாக்கு மூலத்தை நாங்க பதிவு செய்யணுங்கிறதான் ரூல்ஸ். ஆனா எங்களுக்கு இருக்கிற அவசரத்துல நடைமுறைக்கு அது சாத்தியமாகிறது இல்ல. அஹிம்சாவாதிய சுட்டுக் கொல்லப்பட்டதா கைது செய்யப்பட்ட வேலை எங்கிட்ட கொடுத்த வாக்கு மூலத்துல அங்க இருந்தது உண்மை. ஆனா கொலை நடந்தது எனக்கு தெரியாது. அங்க உள்ள நான் மயக்கத்துல இருந்தேன்னு சொன்னான். ஆனா அங்க இருந்தது உண்மை. அதை மட்டும் எழுதிட்டு மத்தது விட்டுட்டு இந்த கேஸ் முக்கியமான பொலிட்டிக்கல் மர்டர் அப்படிங்கறதாலையும் என்ன மாதிரியே எல்லாரும் மேலையும் பிரஷர் இருந்ததாலையும் பிரஸ் மீடியா லாயர் ஜட்ஜ் எல்லாருமே இருந்தது உண்மை அப்படிங்கிறத தவறுதலா நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க. எல்லாரோட தவறுதலால குற்றமற்ற ஒரு உயிர் பறிக்கப்பட்டு எல்லாருனாலையும் கொல்லப்பட்டது.
இதெல்லாம் நான் எப்போ உணர்ந்தேங்கிறத உங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம். என் புள்ள நிரபராதி நிரபராதி அப்படின்னு அந்த அம்மா என் காலை பிடிச்சிட்டு அழும்போதெல்லாம் சரி பெத்த மனசு பேசத்தர செய்யும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வேலனோட தூக்கு தண்டனை நிறைவேற்றினதுக்கப்புறம் ஆமாம் என் புள்ள கொலை செஞ்சது வாஸ்தவம் தான், நானும் தான் அதுக்கு உடந்தேன் அப்படின்னு அந்த அம்மா வாக்குமூலம் கொடுத்து அவங்க கைது செய்யப்பட்டப்ப தான் இல்லை இதில் வேற ஏதோ நெருடல் இருக்கு அப்படின்னு என் உள்ளுணர்வுக்கு தோணுச்சு அவங்கள கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். கொலைக்கு தான் எந்தெந்த விதத்தில் உதவியாக இருந்தேன்னு சொல்லி என்னென்ன ஆதாரங்களை காட்டியிருக்காங்கன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லா ஆதாரங்களையுமே இவங்களா ஜோடிச்சிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தீமூட்டி இடித்ததோட அவங்க காயம் வேதனை ஆறலை. தம் புள்ள தூக்கில் தொங்கின மாதிரியே தானும் தூக்கில் தொங்கினதுக்கப்புறம் தான் போலீஸ்கிட்ட கொடுத்ததெல்லாம் ஜோடிக்கப்பட்ட பொய்யான ஆதாரங்கள் அப்படிங்கிறத மீடியா காமிச்சு சட்டத்தையும் அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தின நம்ம எல்லாரையும் சந்தி சிரிக்க தலகுனியை வச்சு தண்டிக்கணும்னு அந்த அம்மா முடிவு எடுத்தாங்க. நிம்மதி இல்லாமல் செத்தானே வேலை, அவனோட ஆத்மா அவங்க அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சது. அதோட விளைவு தான் பாதிப்பு தான் இதுவரைக்கும் நடைமுறையே இல்லாத மாதிரி உங்க 12 பேர்த்துக்கிட்ட நீங்க கண்ணை திறக்கணும்னு இந்த வழக்கு வந்திருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சட்டமும் நீதியும் செங்கோல் மாதிரி நம்ம வேலை சாவுல அது வளைஞ்சிருச்சு, அந்த செங்கோலை நிமித்துறதுக்காக அந்த அம்மாவை நீ காப்பாத்துங்க. அதுல தான் வேலை நிரபராதி அப்படிங்கிறது இந்த ஊர் உலகம் உணரும், அதுல தான் அந்த அம்மாவோட மனசும் சாந்தியாகும். எனக்கு மட்டும் ஒரே ஒரு உறுத்த என்னால தான் வேலனோட உயிர் போச்சு, அதை அந்த அம்மாவுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. விதி விளக்கெல்லாம் விதி எடுத்துக்க முடியாது, விதியின் தான் எடுத்துக்கணும். ஓ க்ராப், பார்த்தவங்கெல்லாம் பொய்யா, கேட்டதெல்லாம் பொய்யா, சொன்னவங்கெல்லாம் பொய்யா, விசாரணை எல்லாம் பொய்யா, உண்மையே இல்லையா? நோ, நான் 2 ஓட்டு போடுறேன், ஒன்று அந்த அம்மாவுக்கு இன்னொன்று அந்த பையனுக்கு. 2 பேருமே நாட் கில்ட்டி, நாட் கில்ட்டி, நாட் கில்ட்டி. நான் நடந்ததுக்கு சாரி, நீ நடந்துகிட்டதுக்கு தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார். சோ ஃபைனலா ஒரு தடவை ஓட் பண்ணிடலாமா? Not guilty. Not guilty. Not guilty.
Not guilty. Not guilty. Not guilty. Not guilty. Not guilty. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. நான் இன்னும் ஓட் பண்ணல, இப்போ ஓட் பண்றேன். அந்த அம்மா கில்ட்டி. மறுபடியும் முதல்ல இருந்தேவா? சே, பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தான் நடுவர். இங்க நடுவரே ஒரு பிரச்சனையா? எனக்கு தெரியும் சார், நீங்க எந்த பாயிண்ட்க்கு வரீங்கன்னு. எனக்கும் தெரியும் ஆரம்பத்துல இருந்து நீ எந்த பாயிண்ட்ல இருக்கேன்னு. அந்த அம்மா தான் உயிரை பணைய வச்சது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இல்ல சார், அவங்க பையன் நிரபராதின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கத்தான். அதை ஏன் மறுத்தா எப்படி சார்? ஒருத்தருக்காக சட்டத்தை இழக்க முடியாது. அந்த ஒருத்தருக்காக தான் ரைட் டு லிவ். வாழ்றதுக்கு உரிமை வேணும்னு தான் சட்டத்தை உருவாக்கணும். ஆனா வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு சட்டமே மனுஷனை கொள்ளுது. ஒரு உயிரை பறிக்கிற உரிமை கடவுளுக்கு மட்டும்தான். கரெக்ட். எல்லா கடவுளுமே கெட்டவங்களை கொன்னுதான் நல்லவங்களை காப்பாத்துது. சட்டமும் அதைத்தான் செய்யுது. எப்படி? மக்களை கொன்னு மக்களை காப்பாத்துவீங்க. அதாவது 51 பேரை காப்பாத்துறதுக்காக 49 பேரை கொல்லுவீங்க. கரெக்டா சொல்லுங்க சார், சட்டம் கொல்லுதா காப்பாத்துதா? காப்பாத்துது. கொல்றவங்களை கொன்னு. ஒத்துக்கிறீங்க. சோ தண்டனையத்தான் நம்புறீங்க, மனுஷன இல்ல. நல்லா பேசுறீங்க. நீங்க படிச்சா வேலை வேணும், வேலை செஞ்சா சம்பளம் வேணும், ஆனா நீங்க தப்பு பண்ணுவீங்க, தண்டனை மட்டும் வேண்டாமா? கொலை தண்டனை ஆகாது, தண்டனை நீதி ஆகாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக, அதிகாரமற்ற நீதி வலிமையற்றதாயிடும். நீதியற்ற அதிகாரம் சர்வாதிகாரம். வலிக்காம எப்படி ஊசி போடுறது? நோயை எப்படி தான் தீக்கிறது? நோயை விட சிகிச்சை மோசமானதா இருக்கு. சிகிச்சை கரெக்ட் தான், ஆனா அதை அதிகப்படுத்தணும். தப்பு பண்றவங்களை பழைய மாதிரி எல்லாரும் முன்னாடி தூக்கல போடணும். அப்ப தெரியாதோட செயல்பாடு. திருப்பி கொடுக்க முடியாத உயிரை எந்த உரிமையில சார் எடுப்பீங்க? இங்க கெட்டவன் உயிர் மட்டும் இல்ல, நல்லவன் உயிரும் சேர்ந்து போகும். லாட்டரி மாதிரி யாருக்கு வேணாலும் அடிக்கும். தூக்கு தண்டனை சட்டத்துக்கே விரோதமானது. சரி, தூக்கு வேணானே வச்சுக்க. குற்றத்தை எப்படி தடுப்ப? கொலகாரனை எப்படி வான் பண்ணுவ? ஐயோ, தப்பு செய்யாதீங்க, கொலை செய்யாதீங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுவா? கேப்பான்ற கேட்பாங்க தானே. கருணை மனு வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் கருணை காட்டுங்க சார். எல்லா நல்லவங்களுக்கும் கடந்த காலம் உண்டு, எல்லா கெட்டவங்களுக்கும் எதிர்காலம் உண்டு. சட்டம் பவர் ஆனதுன்னா மன்னிச்சு திருத்தி காட்டணும். சட்டத்தை நாம ரூல் பண்ண முடியாது, சட்டம் தான் நம்மளை ரூல் பண்ணும். நாம எல்லாருமே சட்டத்துக்கு கீழே தான். நீதி கூடவா? சட்டம்னா என்ன சார்? எழுதப்பட்ட புத்தகமா, அலங்கரிக்கப்பட்ட கோர்ட்டா, கருப்பு அங்கியா, இல்ல கண்ண கட்டி இருக்கிற சிலையா? எல்லாமே ஒரு வேண்டுதல் தான், வாழ்றதுக்காக. ரைட் டு லிவ். அந்த அம்மாவோட இடத்துல இருந்து நான் சொல்றேன் சார், நாளைக்கு இன்னொரு தாய்க்கு இது நடக்கக்கூடாது, இன்னொரு ஏழைக்கு நடக்கக்கூடாது, இன்னொரு நிரபராதிக்கு நடக்கக்கூடாது. அவ்வளவுதான், இனிமே நீங்க தான். ஒருத்தருக்கு அபயம் தர்றதுதான் சட்டத்தோட எய்ம். அப்படின்னா அதோட அஸ்திவாரமே கருணையா தான் இருக்க முடியும். இப்ப நான் ஓட் பண்றேன், ஹி இஸ் நாட் கில்டி. 12 ஓட்டு. ஆஹா, யுனானிமஸ். We'll be right back.
ஆவணத்தையும் ஆதாரத்தையும் வைத்து உண்மையான கொலையாளியை போலீசார் கைது செய்தனர். இது போன்ற அரிதரும் அரிதான வழக்குகளுக்கு நடுவர் குழு முறையே சிறந்தது. இப்போ இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியும்ல, வேலை நல்லவன் நாமளே சரியா தான் வளர்த்துருக்கேன். அம்மா, உன் பேர் என்ன? வேலன். சரி.